ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா கடன் அடைப்பது எப்படி அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம் இது சின்ன சின்ன நுணுக்கங்கள்னால தான் நம்மளோட கடன் வந்து அடைக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடன் வாங்கியாச்சு அதை எப்படி அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம சின்ன சின்ன செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் சின்ன கடனாக இருந்தா நம்ம சீக்கிரம் அடைச்சிடலாம் பெரிய கடன்னா அதை யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க அதில் வந்து வரவுக்கு மேல் செலவு இருக்கக்கூடாது அடுத்து வந்து நம்ம தேவையற்ற செலவுகளை வந்து குறைச்சுக்கணும் என்ன தேவையற்ற செலவுகள் அப்படின்னா நம்ம நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம கடன் இருக்கும்போது இன்னொரு கடன் வாங்குவோம் அடுத்து வந்து நம்ம வெளியில் போனமா நம்ம தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்ணுவோம் அது ஒரு கடன் ஆயிரும் எதுக்காக நம்ம காசு வந்து அதிகமாக செலவு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளியில் போனால் குடும்பத்தோட நம்மளோட சூழ்நிலை நம்ம நம்மளுக்கு வருஷமே தான் கடை இருக்கும் அப்படின்னு நம்ம வெளியில் போவோம் போகிறது தப்பு இல்லை ஆனால் வந்து வெளியில் நம்மளோட ஆடம்பர செலவு நிறைய செய்வோம் சாப்பிடுவோம் நிறைய விஷயங்கள் பொருட்கள்லாம் வாங்குவோம் அது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்க அடுத்து வந்து துணிமணியில் நம்ம போடுவோம் காசை நிறைய பேர் பார்த்தேன் என்னை முதற்கொண்டு நான் பார்த்துட்டேன் துணிமணியில் நம்ம அளவு கடந்து காசை வந்து போடுறோம் அதை வந்து குறைச்சிக்கணும் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதை நான் சொல்ல வரேங்க ஏன்னா நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அதனால என்னோட மிஸ்டேக்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் கடன் இருக்கும்போது துணிமணியில் இவ்வளோதான் நம்ம காசு போடணுங்கிறது ஒரு வர வரமுறை இருக்குது நம்ம அளவுக்கு மீறி நம்ம நம்ம வரவுக்கு மேல செலவு செய்யறதுனால அது வந்து பெரிய நஷ்டத்தை கொண்டாந்து விடும் அது ரெண்டாவது பாயிண்ட்டுங்க அடுத்து வந்து இப்போ அஞ்சு ரூபா பஸ்ஸுக்கு போறதை விட்டு எண்பது ரூபா கொடுத்து ஆட்டோல நான் போயிருக்கேன் கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவோம் நான் அதை பண்ணிட்டு வரேன் அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணது அந்த காசை வந்து உள்ளில் சேவிங்ஸ் பண்ண எவ்வளவோ வந்து மிச்சமாச்சு அதனால அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பெட்ரோல் அப்படி தாங்க பெட்ரோல் வந்து நம்ம கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தொலைவில் ஒரு எடுத்துட்டு போகணும்னு வைங்களேன் உடனே பெட்ரோல் போட்டுட்டு போவோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல நம்ம வாக்கிங் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போவோம் ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க பெட்ரோல் போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு நூறு நம்ம அனாவசியம் செலவு செய்யறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பாயிண்ட் ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட வெளியில போனா சாப்பிடுறது அடுத்து வந்து துணிமணி அடுத்து வந்து பஸ்ஸுக்கு அஞ்சு ரூபா கொடுத்து போறத விட்டு நூறுரூவா கொடுத்து நம்ம அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போயிடுறோம் ஒரு பொருள் இல்லாத பொறுமையா இல்லாத தரத்துல நம்ம தான் நஷ்டமாகறது சொல்றேன் அதுக்காக சொல்றேன் அடுத்து வந்து பெட்ரோல் வந்து நம்ம போட்டுட்டு போறோம் அத வந்து டயத்தை வந்து நம்ம ஒதுக்கிக்கணும் இங்க இந்த இடத்துல இந்த டயக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நிமிஷம் கிளம்பணும் அதனால நம்ம பெட்ரோல் போட்டு போறதுனால நூறுரூவா ரூபாய் ரூபா செலவாகும் இல்லைங்களா அது போயிட்டு அதே இடத்துல போயிட்டா வரப்போம் பக்கத்துல இருந்தா சரி ஒரு கோயிலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அங்க போவோம் இதே பஸ்ஸா இருந்தா ஒரு வேலையோட முடிச்சுட்டு வருவோம் இல்லைங்களா அது ஒரு நூறுபா நஷ்டம் தானே அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க நான் செய்ததை தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அதனால இந்த சின்ன சின்ன விஷயம் விஷயங்கள் வந்து ஒரு இடத்துக்கிட்ட நம்ம இப்போ வந்து வரவுக்கு மேல் செலவு இருக்கக்கூடாது அடுத்து நான் சொன்ன பாயிண்ட் பிரகாரம் இதுல எல்லாம் காசு வந்து அதிகத்தனமான காசு நம்ம செலவு பண்ணுவோம் அதனால அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ